வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்போது ரீசெண்டாக அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் ஒரு எக்ஸ்டென்ஷன் எக்ஸாம் அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் ஸோ மூணு எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா அந்த மூணு எக்ஸாம்லேயும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சு எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுலேருந்தே இப்போ நம்ம சபார்டினேட் சர்வீஸ்க்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்கங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற முடிகிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து ஹார்டிகல்லாம் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்து ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட்லேயும் இருந்தது ஆனால் டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது ஆனால் ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது டிகிரி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும் கண்டிப்பாக ஏஇ எக்ஸாமில் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எப்போதுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் இப்போது சபார்டினேட் சர்வீஸில் ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்க போகிறாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பேப்பர்லேயே ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஓரளவு பேசிக்கான கொஸ்டினாக தான் இருக்குது அதே மாதிரி கரண்டில் நடந்துட்டுருக்க கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரிக்குள்ளே வந்து டீப்பாக போகாமல் கொஞ்சம் மேலோட்டமாக தான் கேட்டிருக்க மாதிரி இருக்குது ஸோ ரீசெண்டாக நிபர் புயல் வந்து எங்கள் கரையை கடந்துச்சு அதே மாதிரி இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சது யார் இந்த எலெக்ஷன் ரிலேட்டடாக நிறைய கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இப்போ தடுப்பூசிலாம் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா ஸோ அந்த வேக்சின்ஸ் மலேரியாவுக்கான வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சது யார் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஹையர் செகண்டரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே டேஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தான் சபார்டினேட் சர்வீஸ்க்கும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் கண்டிப்பாக வரும் ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து இந்தியா மேப் கொடுத்துட்டு அந்த இந்தியா மேப்பில் என்னென்ன டிஸ்ட்ரிக் என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்பர் ஒன்னுங்கிறது தூத்துக்குடி அடுத்து மசூலிப்பட்டினம் அதே மாதிரி நம்பர் த்ரீங்கிறது பரதீப் அண்ட் நம்பர் ஃபோருங்கிறது கால்தியா ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்தியன் பாலிட்டி மட்டும் கொஞ்சம் நீங்கள் படித்தால் தான் எழுத முடியும் ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் எதை சொல்லுதுங்கிறத படித்தா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்தியன் பாலிட்டி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க அதே மாதிரி தேசிய பச்சில குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எவ்வாண்டு தொடங்கப்பட்டது டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஸோ இதெல்லாம் இந்தியன் பாலிட்டியில் படித்தாதான் சொல்ல முடியும் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஜென்ரலாக இப்போ ரீசண்டாக எலெக்ஷனில் நடந்த மாதிரி ரிலேட்டடாக தான் கேட்டுக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழாவது மக்களவை தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எத்தனை பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா தொண்ணூறு கோடி மக்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் ஓரளவு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நிவர் புயல் வந்து எங்கே கரையை கிடந்துச்சு புதுக்கோட்டை மரக்காணம் அதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ மரக்காணம் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் இந்தியாவின் இரும்பு மனிதன் என அழைக்கப்படுபவர் வந்து வல்லபாய் பட்டேல் அதே மாதிரி தமிழ்நாட்டோட சாதனைகள் இருக்கு இல்லையா தமிழக தமிழக அரசோட சாதனைகள் இப்போது ரீசெண்டாக அம்மா திட்டம்லாம் நிறைய கொண்டு இல்லையா ஸோ அதை வந்து ஒரு கொஸ்டினில் மேக்ஸ் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி படிங்க ஸோ இங்க கேட்டுட்டதுனால சபார்டினேட் சர்வீஸ்க்கு நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வராது அப்படின்னு அலட்சியமா இருந்துறாருங்க இங்க கேட்ட கொஸ்டின் கூட அங்கே வரலாம் தாராளமயமாக்கல் சுதந்திரம் வழங்குவது தாராளமயமாக்கல் சுதந்திரம் வழங்குவது தனியார் துறைக்கு தான் அந்த சுதந்திரத்தை வழங்குறாங்க இந்தியன் அண்ட்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் இந்தியன் அண்ட்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் க்ரோசி ஸோ நமக்கு வந்து டென்த்து ஸ்டா ஹயர் செகண்டரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் பேப்பர் நமக்கு செட் பண்ணுவாங்கன்னு இருந்தாலும் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நமக்கு பேசிக்காக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அது வரைக்கும் கவர் பண்ணிட்டீங்களாலே பேலன்ஸ் இருக்க லெவன்த்து டுவெல்த்து வந்து இந்த என்னென்ன லெசன் வந்து டென்த் வரைக்கும் படித்தோமோ அதே தான் அங்கே வரப்போகுது ஸோ ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் எது வரைக்கும் இருக்குன்னா அப் டு எயித்து வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் அதுக்கப்புறம் நைன் டென்த்து லெவன்த்து டுவெல்த் எல்லாமே இந்த எயித்து வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கொடுத்திருந்தாங்களோ அதையே பிரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்தான் கொடுத்துருப்பாங்க அவ்வளோ அவ்வளோதான் ஸோ கண்டிப்பாக எயித்து வரைக்கும் ஒரு லெசன் விடாமல் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி படிங்க மேக்ஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இதில் ரொம்ப முகலாயர் மராத்தியர்லாம் இந்த கொஸ்டின் பேப்பரில் வரல ஜென்ரலாக அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி கேட்டுட்டாங்க ரொம்ப டீப்பாக போகாமல் கொஞ்சம் மேலோட்டமாகவே கேட்டதுனால கொஸ்டின் பேப்பர் இவங்களுக்கு ஹையர் செகண்டரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஸோ கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எல்லோரும் படிங்க ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ